Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு 3D shape diagram தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 15 cm ஸ்கேல் எடுத்துக்கேன். அப்புறம் ஒரு லெட் பென்சில் எடுத்துக்கேன். நீங்க என்ன பென்சிலோ யூஸ் பண்ணலாம்? இந்த லெட் பென்சில் இருக்கு நான் யூஸ் பண்றேன். லேட்டா கொஞ்சமா எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. முதல்ல 0 ல இருந்து 15 வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட் கொடுத்துறோம். சென்டர்ல இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல 7.5 மார்க் பண்ணிக்கலாம். 7.5 உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பாருங்க 7.5 மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் திருப்பி அந்த சாம் பண்ண ஸ்கில் யூஸ் பண்ணுங்கள. திருப்பி அதே இடத்துல 7.5 மார்க் வச்சுக்கோங்க. பாருங்க 7.5 மார்க் வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்லீப்பிங் லேயர்லயே பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு சைடும் கரெக்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 0 ல இருந்து 15 இருக்கும். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம். இப்போ கரெக்டா இங்க 15, கரெக்டா அங்க 0 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரோல ஒரு மார்க், 0.5 ஒரு மார்க், 1 ஒரு மார்க், 1.5 ஒரு மார்க், 2 2.5, 3 3.5, 4 4.5, 5 5.5, 6 6.5, 7 7.5, 8 8.5. அதே மாதிரி இந்த ஒரு 5 மில்லிமீட்டருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்க 15 அளந்துருக்கோம்ல, இந்த 15 இருந்து இங்க இருக்க பாயிண்ட்டுக்கும் இங்க இருக்க பாயிண்ட்க்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் இந்த லாஸ்ட் பாயிண்ட்க்கும் ஜாயிண்ட். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டுக்கும் இங்க இருக்க செகண்ட் பாயிண்ட்க்கும் ஜாயிண்ட். பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு ஒரு சூப்பரான டயக்ராம் கிடைச்சிரும். பார்த்தீங்கன்னா போச்சு, நான் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன்.
பாருங்க ரெண்டு பக்கமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம ஈஸியா முடிச்சிட்டோம் இது பாத்தீங்கன்னா இதுதான் 3D ஷேப்ஸ் ஓகே 3D ஷேப் ஸ்கொயர்ஸ் பாக்காதீங்க இது வந்து ஒரு 3D டயகிராம் ஃப்ரெண்ட்ஸ் பை